ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் மேகி ஆட் பண்ணிடலாம். மேகி நல்லா பாயில் ஆகட்டும். மேகி நல்லா பாயில் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம மேகி மசாலா ஆட் பண்ணிடலாம். அதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது நம்ம நார்மல் மேகி செய்கிற ப்ராசஸ் தான். இது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மேகி வந்து நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், இதை இறக்கிடலாம். இன்னொரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு. இப்போ கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். ரெண்டு பச்சை மிளகா, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் சாட்டி பண்ணிக்கலாம். பாருங்க, ஆனியனோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் மேகி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கம் பண்ணுற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. இவ்வளோதான், இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து பஜ்ஜி மாவு பண்ணலாம். இப்போ நான் கொஞ்சம் பஜ்ஜி மாவு எடுத்திருக்கேன். இதில் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க மேகியை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை வந்து பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நான் எல்லா உருண்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்க, நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்